டேம்ப்ளட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிவி சேனலில் வீடியோ எடிட்டருக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நான் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ண வீடியோ எடிட்டர். இப்போ நான் டிவி சேனல் ஒர்க் பண்ண வீடியோ எடிட்டர் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கைண்ட் ஆஃப் டிவி சேனல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று இன்ஃபோடெயின் பேஸ்டு டிவி சேனல், இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு டிவி சேனல். இன்ஃபோடெயின் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் பேஸ்டு. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூஸ் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன். ஸோ நியூஸ் பேஸ்டு டிவியா அல்லது என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு டிவியா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இப்போது சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் இது எல்லாமே என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு டிவி சேனல். நியூஸ் அப்படிங்கிறது வழக்கம் போல் புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் செவன், நியூஸ் ஜே, இது எல்லாமே நியூஸ் பேஸ்டு டிவி சேனல். சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டுலையும் எடிட்டருக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது ரெண்டில் நாம் எதில் ஒர்க் பண்ணுறோம், எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போது நான் இன்ஃபோடெயின் பேஸ்டு, அதாவது நியூஸ் பேஸ்டு சேனலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே எனக்கு ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொட்டீன் ஷிஃப்ட் இருக்குது. ரொட்டீன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நைட் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ரொட்டீன் ஷிஃப்ட் இருக்குது. இதுவே இன்ஃபோடெயின், அதாவது என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு இருக்குது டிவி சேனல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கேயும் ஷிஃப்ட் இருக்கும். மோஸ்ட்டாக அங்கே ஜென்ரல் ஷிஃப்ட் இருக்கும். நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். டே ஷிஃப்ட்டு, ஜென்ரல் ஷிஃப்ட் இருக்கும், ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும். நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ், சேனலை பொறுத்து இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சேனலில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எடிட்டருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு சேனலில் ஒர்க் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே டிஃபர் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரியான சீரியல்ஸ் பேஸ்டு அல்லது ஷோஸ் பேஸ்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக எதுவுமே இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது. இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது அப்படின்னா, அவங்களோட ப்ரொடக்ஷனில் உள்ளேயே வச்சு ஒர்க் வாங்குறது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்லாட் வாங்கி, ஸ்லாட் வாங்கி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வெளியிலேருந்து ஒருத்தருக்கு அந்த டைமை விற்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைம் ஸ்லாட்டுக்கு அவங்க எடுத்த ஷோஸை அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க காட்டுவாங்க, அதில் வர ரெவன்யூ அப்படிங்கிறது பிரிச்சுப்பாங்க. நான் ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது இன்ஃபோடெயின், அதாவது நியூஸ் பேஸ்டு சேனல். நியூஸ் பேஸ்டு சேனல் அப்படிங்கிறது என்டர்டெயின்மெண்ட்லேயே இன்ஃபோடெயின் இருக்குது. அதாவது சன் டிவி அப்படிங்கிறதுல ஒரு ஸ்லாட்டு, ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன ஆகும் அப்படின்னா நியூஸ்க்கு வரும். அது மூணு நேரமும் வரலாம், காலை, மதியம், இரவு, மூணு நேரமும் வரலாம். நான் ஒர்க் பண்ணது என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபோடெயின், அதாவது ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கான ஒர்க் அப்படிங்கிறது இந்த 6 hours பதிலாக ஒரு 4 hours இருந்தால் போதும். மீதி 4 hours அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக போயிடும். ஆனால் இந்த 4 hours அப்படிங்கிறது ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கும், கரெக்டாக வர ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 4 மணி நேரம் அப்படிங்கிறது வரத்துக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரைஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கும். 24/7 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா 24/7 நீங்கள் ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 6 hours நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த 2 hours அப்படிங்கிறது அப்பப்போ கொஞ்சம் நேரம் பிரேக் இருக்கலாம், ஒரு 5-10 minutes பிரேக் இருக்கலாம், பட் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 24/7 உங்களுக்கு ஒரு 1 hour ஒன்ஸ் உங்களுக்கு நியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், நியூஸை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போது எடிட்டராக இங்கே என்ன அங்கே என்ன பண்ணுவோம், அதாவது இன்ஃபோடெயின்லையும் என்டர்டெயின்மெண்ட்லையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் நியூஸ் பேஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கான ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெகுலராக வர டே பை டே நியூஸை நான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இதை தாண்டி ஏதாவது பொலிட்டிக்கல் சட்டையரான ஷோஸோ அல்லது பொலிட்டிக்கல் சட்டையரான ஈவெண்ட்டோ நடந்தது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை நான் எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டி கேம் செட்டப் போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. அங்கே நாம் ஆடியோவும் விஷுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆங்கிள் மட்டும் மேட்ச் பண்ணி கட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒர்க் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. பட் இதுவே பொலிட்டிக்கல் பேஸ்டு ஏதாவது காமிக்கல் ஷோஸ் இருந்தது அப்படின்னா, ட்ரோல் பண்ணுற ஷோஸ்லாம் இருந்தது அப்படின்னா, அங்கே நமக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்குங்க. அங்கே ஒர்க்கு தாராளமாக நம்ம ஒர்க் பண்ணுற அந்த 8 hours அப்படிங்கிறது 8 hours ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபோடெயின் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு சேனல். ஒருவேளை நான் வெறும் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக இருக்கேன் அப்படின்னா, அங்கே அதாவது சீரியல்ஸ் பேஸ்டு சேனலாக இருக்குது அல்லது ஷோஸ் பேஸ்டு சேனலாக இருக்குது அப்படின்னா, அந்த ஷோஸும் சீரியல்ஸும் டிபெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டுடியோவை பொறுத்து மாறிட்டே இருக்கும். யாருமே அவங்களோட சேனலில் பெருசாக அந்த ஷோ எடுத்து பண்ணுறது கிடையாது. வெளியில் இருக்கிற ஸ்டுடியோஸ்க்கு கொடுத்து அவங்க அந்த கண்டென்ட்டை வாங்கி இவங்க சேனலில் போடுவாங்க. அப்போது நான் ஒர்க் பண்ணுறது அந்த சேனலுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற கிடையாது, நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டுடியோவுக்கு ஒர்க் பண்ணுறேன், பட் அந்த ஸ்டுடியோ அந்த சேனலுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெளியில் சொல்லாமல் வேணால் சொல்லிக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் கார்டு போட்டு தான் டிவிக்குள்ளே வரும். நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா விஜய் டிவியோ அல்லது ஜீ தமிழோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த ஷோஸ், அதாவது எண்ட் ஆஃப் த சீரியலோ அல்லது ஈவெண்ட் முடியும் போது சில நேரங்களில் இன்னோஸாக இருக்கிற, அதாவது ஸ்டுடியோக்குள்ளே செட்டு போட்டுருக்கிறது அப்படிங்கிறது அவங்களே ஆங்கரிங் பண்ணி அவங்களே பண்ணுறது, அதுவும் சில நேரங்களில் வெளியில் கொடுத்து தான் வாங்குவாங்க. மோஸ்ட்டாக உள்ள ஒரு சேனலுக்குள்ளே எடிட்டராக ரன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ஃபோடெயினில் தான் அதிகமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டில் கம்மியாக இருக்கும்.
ஸோ என்டர்டைன்மெண்ட்ல கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்டர்டைன்மெண்ட் நான் போகக்கூடாது அப்படின்னா கிடையாது, தாராளமாக போகலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபோ டைமில் ஜாப் நிறைய இருக்குது, அதாவது இந்த நியூஸ் பேஸ்டு சேனலில் ஜாப் நிறைய இருக்குது, வேக்கண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் அந்த வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ணி போக முடியுமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம், உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் உள்ளே போகலாம். ஸோ ஏன்னா நியூஸ் பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது என்னென்ன பொலிட்டிக்கல் உங்களுக்கு பொலிட்டிக்கலாக என்னென்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியா எல்லாமே தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். தெரியலனாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடிட்டராக நிறையா இடங்களில் தேவைப்படும். வெறும் நம்ம வந்து மூவி மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம், வெறும் ஸ்டுடியோவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம் கிடையாது. சில நேரங்களில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல இடத்துல கிடச்சிது அப்படின்னா தாராளமாக மூவ் ஆகலாம், மூவ் ஆகிறதுல எந்த தப்பும் கிடையாது, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் சட்டைஸ், சீரியல்ஸ் எடிட் பண்ணுறது என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி சீரியல்ஸ்லாம் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். இன்ஃபோர்டைன்லேயும் என்டர்டைன்மெண்ட்லேயும் ரொம்ப முக்கியமான விஷயமாக என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ப்ரொமோஸ் ஒர்க் பண்ணுறது. இந்த ப்ரொமோஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய வேலையாக எல்லோரும் பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் ஷோ ஓடுது அப்படின்னா அந்த ஷோவை உங்களை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது அந்த ப்ரொமோ தான். ஸோ அந்த ப்ரொமோ கட் பண்ணுறதுக்குன்னே தனியாக எடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க, ப்ரொமோ எடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஷோவை கட் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிக் பாஸில் ஒர்க் பண்ணுற அந்த எடிட்டர்ஸ், அதாவது ப்ரொமோ கட் பண்ணுற எடிட்டர்ஸ்க்கு அப்படிங்கிறது சேலரியே அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக எடிட் பண்ணுற எடிட்டரோட அவங்க சேலரி அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஓவராலாக கண்டென்ட் அவங்க ஃபுல்லாக பார்த்து அதில் என்ன தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதை ஹையர் அத்தாரிட்டிஸ் காட்டு அவங்க ஓகேன்னு சொல்லி அதில் கரெக்ஷன் போய் அது ஃபைனலைஸ் ஆகும். பட் இருந்தாலும் ப்ரொமோ கண்டென்ட் எடிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ உங்களால் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோவை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ரொமோ எடிட்டராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா ப்ரொமோஸை பாருங்கள், நிறையா ஷோஸை பாருங்கள், நியூஸ் சேனல்ஸை கவனிங்க, சீரியல்ஸை கவனிங்க. நீங்கள் எடிட் பண்ணுறதை தாண்டி மற்ற விஷயங்களும் சேர்த்து கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எங்கிருந்து யாருக்குனாலும் எப்போ வேணாலும் கிடைக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து மாறுறதும் மாறாததும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஸோ இந்த டிவி சேனல் ஒர்க் பண்ணுறதுனா என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக அடுத்த வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவை, எடிட்டிங் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தேவை, அல்லது உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆர்வப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லிடுங்க. அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.